இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சரி பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் வாஷ் பத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ டீடைலா வந்து பார்க்க போறோம். சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்கின் ஒயிட்னிங்க்கு ஒரு பெஸ்டான ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஸ் வாஷ் வந்து எங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க. சோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ. சோ இந்த வீடியோல காட்ட போற இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் ஒயிட்னிங்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணும். வை? பிகாஸ் இந்த ஒரு ஃபேஸ் வாஷ்ல வந்து பாத்தீங்கன்னா குளுட்டத்தியான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ குளுட்டத்தியான் அப்படின்னு பயந்துடாதீங்க. குளுட்டத்தியான் அப்படின்றது ஒரு கெட்ட விஷயம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரொம்ப வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா குளுட்டத்தியானதை வந்து பாத்தீங்கன்னா மெடிசனாவே வந்து ப்ரொவைட் பண்றாங்க. சோ அப்படின்ற பட்சத்துல குளுட்டத்தியான் அப்படின்றது கெட்ட விஷயம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் இருக்கு. அதுக்கு மேல போச்சுனாதான் வந்து பாத்தீங்கன்னா அது சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கறது எல்லாமே இருக்கும். மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா குளுட்டத்தியான் அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு சேஃபான ஒரு விஷயம். பட் நம்ம கரெக்டான பர்சன்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு மேல வந்து போயிடக்கூடாது. ஒரு மீடியம் பர்சன்டேஜ்ல வந்து யூஸ் பண்ணதான் ரிசல்ட்ஸும் கிடைக்கும், அதுவும் இல்லாம சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாம இருக்கும். சோ அப்படிப்பட்ட ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு ஃபேஸ் வாஷ் பத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விடையை வந்து ஷேர் பண்ண போறேன். இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து பாத்தீங்கன்னா 2 months கிட்ட நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். 2 months மேலேயே இருக்கும். சோ அப்படி நான் ட்ரை பண்ண ஒரு ப்ராடக்ட் தான் வந்து இது. ஆல்ரெடி இந்த ஃபேஸ் வாஷ் பத்தி உங்ககிட்ட வந்து ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணிருப்பேன். பட் ரொம்ப டீட்டெயிலா வந்து ஷேர் பண்ணிருக்க மாட்டேன். வை? பிகாஸ் நான் காம்போவை வந்து இதை வந்து காமிச்சிருப்பேன். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ் வாஷ் பத்தி இன்னும் டீட்டெயிலா எனக்கு வந்து சொல்ல முடியல. சோ அதனால செப்பரேட்டாவே வந்து ஒரு வீடியோ வந்து கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து இப்போ வந்து ஷூட் பண்றேன். சோ என்ன ப்ராடக்ட் சரி பாத்தீங்கன்னா இதுதான். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரீலுக் பிராண்ட்ல இருந்த ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஸ் வாஷ் வித் குளுட்டத்தியான். ஓகேங்களா? இதுல வந்து அல்ஃபா குளுட்டின் இருக்கு, விட்டமின் C3 ஃபார்முலாலாம் வந்து இருக்கு. சோ இதுல இருக்க எல்லா இன்கிரீடியன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா உங்க ஸ்கின் வைட்டன் பண்ணக்கூடிய இன்கிரீடியன்ஸ் தான். இதுல வெறும் குளுட்டத்தியான் மட்டும் கிடையாது. இதுல குளுட்டத்தியான் இருக்கு, அல்ஃபா குளுட்டின் இருக்கு, விட்டமின் சி இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ இதுல இருக்க இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியா யூஸ் பண்ணாலே நம்மளுக்கு ஸ்கின் வைட்டன் ஆகும்போது இது எல்லாமே இருக்குது. சோ அப்போ எந்த அளவுக்கு நமக்கு ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே இப்போ வந்து புரிஞ்சிருக்கும். சோ இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். சோ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் தான் ரொம்பவே வந்து பிடிக்கும். சோ அப்படிப்பட்ட நீங்க ஒரு பர்சனா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே பிடிக்கும். வை? பிகாஸ் இது நீங்க ஒரு வாஷ் நீங்க வந்து இதை அப்ளை பண்ணிட்டு ஒரு வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க மிரர்ல பார்க்கும் போதே அவ்வளோ ஒரு பிரைட்னஸ் வந்து தெரியும். உங்க ஃபேஸ் இருக்க டேன் எல்லாம் ரிமூவ் ஆகிருக்கும். உங்க ஃபேஸ் இருக்க டார்க்னஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கம்மியாகிருக்கும். ஃபேஸே பாக்குறதுக்கு நல்லா புதுசா பளிச்சுன்னு இருக்கும். சோ நீங்க வந்து ஒரு பிரைடா இருக்கீங்க அப்படின்னும் போது தாராளமா அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். சோ பிரைட் மட்டும் தான் யூஸ் பண்ணும் அப்படின்னு கிடையாது, யாரு வேணாலும் யூஸ் பண்ணலாம். டெய்லியும் நம்மளோட ஸ்கின் ஒரு ஃபேஷியல் பண்ண மாதிரியான லுக்கு நம்ம வந்து இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும் போதே நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அவ்வளோ சூப்பர் பிரைட்டா இருக்கும். நம்மளோட ஸ்கின்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தா, அவ்வளோ சாஃப்டா, நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ளோவோட இருக்கும் இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் நம்ம யூஸ் பண்ணும் போது. சோ இந்த ஃபேஸ் வாஷ்ல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு, இதுல வந்து என்னெல்லாம் வந்து கிளைம் பண்றாங்க, இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்லாம் வந்துட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒன்னு ஷேர் பண்ணிடுறேன். சோ அதோட பேக்கேஜிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு பிளாக் கலர் கார்ட்போர்ட் பாக்ஸ்ல தான் வந்து கொடுப்பாங்க. சோ இப்படிதான் இருக்கு. சோ பாக்ஸ் என்ன கலர்ல எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்டும் இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா பம்ப் டைப்ல வரும். பாக்குறதுக்கே செம்மையா க்யூட்டா அட்ராக்டிவா இருக்கு. இதை பார்த்தாலே வாங்கிடலாம். சோ அந்த அளவுக்கு அட்ராக்டிவான ஒரு பேக்கேஜிங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கொடுத்துருக்காங்க. சோ பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம எங்கேயாவது டிராவல் பண்ணும் போது கூட நம்ம ஹேண்ட்பேக்ல கூட போடுறது கூட இது வந்து கன்வீனியன்டா தான் இருக்கும். ரொம்ப சின்னதும் கிடையாது, ரொம்ப பெருசும் கிடையாது. ஒரு கரெக்டான ஒரு குவான்டிட்டியில வந்து கொடுத்துருக்காங்க. சோ இது என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு ரீலுக் ரீஸ்டோர் யுவர் யூத்னஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஸ் வாஷ் வித் குளுட்டத்தியான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அல்ஃபா பியூட்டின், அதுக்கப்புறம் விட்டமின் C3 ஃபார்முலா எல்லாம் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 50 ml ப்ராடக்ட். இது வந்து பாத்தீங்கன்னா நியர்லி எனக்கு 2 months வரைக்குமே வந்து என்னால வந்து யூஸ் பண்ண முடிஞ்சு. சில பேர் இன்னும் கம்மி கம்மியா யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 தடவை அந்த மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணலாம். வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் வந்து யூஸ் பண்ணேன்.
ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணேன். பட் லேட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வந்து கம்மி பண்ணிக்கிட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து அதுவே வந்து போதும் அப்படின்ற மாதிரி வந்து தோணுச்சு. ஸோ அதனாலதான் வந்து சொல்றேன், நீங்க வந்து இப்பதான் உங்களோட ஸ்கின் கலர் இம்ப்ரூவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னும் போது நீங்க கண்டிப்பா ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஃபேஸ் இருக்க டார்க்னஸ் அதுக்கப்புறம் பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே போய் நம்ம ஸ்கின் வந்து நல்லா வந்து பிரைட்டா வந்து தெரியும். ஸோ அதுக்காக சொல்றேன். ஸோ நீங்க வந்து இப்பதான் ஸ்டார்டரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் யூஸ் பண்ணுங்க. ஸோ பின்னாடி என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரீட் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ ரீலுக் ஸ்கின் வைட்டிங் ஃபேஸ் வாஷ் வந்து ஒரு எக்ஸலன்ட் ஸ்கின் கேர் இன்கிரீடியன்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுல வந்து நிறைய இனோவேட்டிவ் ஃபார்ம்லாம் வந்துட்டு இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து இன்ஸ்டன்ட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்க ஸ்கின்க்கு வந்து ஒரு க்ளோ கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உங்களோட ஸ்கின்ன வந்து நல்லா டீப்பா கிளீன் பண்ணுவாமா, அதாவது போர்க்குள்ள போய் கிளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. உங்களோட ஸ்கின்னை நல்லா பியூரிஃபை பண்ணி உங்களோட ஓவரால் ஃபேஷியல் அப்பியரன்ஸே ரொம்ப பிரைட்டா வந்து காட்டுறதுக்கு இந்த ஃபேஸ் வாஷ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சொல்லி போட்டிருக்காங்க. தென் வந்து பியூரிஃபை பண்ணும் உங்களோட ஸ்கின் சொல்லி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சீபம் ப்ரொடக்ஷன் எல்லாம் வந்துட்டு நல்லா கம்மி பண்ணி உங்க ஃபேஸ் வந்துட்டு த்ரூ அவுட் தி டே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா பிரைட்டா வந்து மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சொல்லி போட்டிருக்காங்க. இந்த ரீலுக் ஸ்கின் வைட்டிங் ஃபேஸ் வாஷ்ல விட்டமின் சி இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ல இருந்து வர டேமேஜ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டிக்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நிறைய ஸ்கின் லைட்னிங் ஏஜென்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்கறதுக்கு இது நல்ல ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா டர்ட் இல்லாம எந்த ஒரு ஆக்னே இல்லாம எந்த ஒரு பேட் இம்ப்ரூட்டிஸும் இல்லாம நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்து வச்சுக்கிறதுக்கு நல்லா பிரைட்டா வந்து மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்த ரீலுக் ஸ்கின் வைட்டிங் ஃபேஸ் வாஷோட இன்கிரீடியன்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்திரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இல்ல அல்ஃபா அட்வர்டைன் இருக்கு, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து வைட்டன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் சி3 இருக்கு, நெக்ஸ்ட் குளுட்டத்தியான் இருக்கு, மல்பெரி இருக்கு, குர்க்குமின் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு, அலுவரா எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு, அதுக்கப்புறம் லிக்கரைஸ் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு, கோஜிக் ஆசிட் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, இதுல இருக்க எல்லா இன்கிரீடியன்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் லைட்னிங் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாகவே இருக்கு. உங்க ஸ்கின்ல இருக்க எல்லா டார்க்னஸையும் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்றதுக்கு இந்த ஒரு ஃபேஸ் வாஷே போதும். பிகாஸ் இதுல இருக்க இன்கிரீடியன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இருக்கு. இந்த ரீலுக் ஸ்கின் வைட்டிங் ஃபேஸ் வாஷை எப்படி வந்துட்டு யூஸ் பண்ணும் சொல்லி பாத்தீங்கன்னா உங்க ஃபேஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெட் பண்ணிக்கோங்க. வெட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து எடுத்துட்டு பம்ப் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்க ஃபேஸ்ல வந்து இதை அப்ளை பண்ணிட்டு ஒரு 30 seconds நல்லா வந்து மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 seconds இருந்து 1 minute வரைக்கும் உங்களோட ஸ்கின் வந்து அப்படியே வந்து விட்டுருங்க. எதுவும் வாஷ் பண்ணிடாதீங்க. ஒரு 30 seconds இருந்து ஒரு 1 minute வரைக்கும் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணுங்க. எதுக்கு நம்ம வந்து 30 seconds இருந்து 1 minute வரைக்கும் நம்மளோட ஸ்கின்ல வைக்கணும் சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ் வாஷ் வந்து அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்கின்குள்ள வந்து டீப்பா போய் வந்து ஒர்க் பண்ணும். ஸோ அதுக்காக கொடுக்குற ஒரு டைம் தான், மற்றபடி வேற எதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 minute அப்புறம் வந்துட்டு நம்ம வந்து கிளீனா நம்மளோட ஸ்கின்னை வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டு நல்லா வந்துட்டு பேட் ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா இன்ஸ்டன்ட்டா வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து பார்க்கலாம். இன்ஸ்டன்டாவே நம்ம ஸ்கின் இருக்க டார்க்னஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஃபேட் அவுட் ஆயிருக்கிறது நம்மளால வந்து பார்க்க முடியும். டேன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து ரிமூவ் ஆகியிருக்கும். ஃபேஸே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஷியல் பண்ண மாதிரி ஒரு லுக்ல வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க தாராளமா வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ரொம்ப நல்ல ப்ராடக்ட். ஸோ நீங்க இந்த ரீலுக் ஸ்கின் வைட்டிங் ஃபேஸ் வாஷ் வந்து பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கீழ் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இந்த ப்ராடக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ தாராளமா நீங்க அந்த லிங்க் குள்ள போய் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோட பிரைஸ் பத்தி தெரியணும் அப்படின்னாலுமே கீழ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, நீங்க அதை போய் பார்த்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க தாராளமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் யூஸ் பண்ண ஸ்கின் வைட்டனிங் ஃபேஸ் வாஷ்லயே வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப பெஸ்டா இருக்கு. நான் யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து ட்ரை பண்ணிருக்கேன், ஸ்கின் வைட்டனிங் அப்படின்னு சொல்லிட்டு கடையில வாங்கி நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா சோப்ஸ் தான் நான் வந்து அதிகமா வந்து ட்ரை பண்ணுவேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபேஸ் வாஷ் அந்த அளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப சூப்பர் ரிசல்ட்ஸ் கிடைச்ச மாதிரி நான் வந்து பார்த்தது கிடையாது மோஸ்டா. ஸோ அதனால வந்து சொல்றேன், இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ஸ்கின் வைட்டனிங் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்க ட்ரை பண்ணுவோம், தாராளமா வந்து ட்ரை பண்ணலாம். நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து ஒருத்தர் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ கிளம்புறேன், பாய்.